வணக்கம் நண்பர்களே, பொன்னியின் செல்வன் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த அத்தியாயத்தில் ரொம்ப நாட்களாக நம்ம சந்திக்காமல் இருந்த, எப்போ சந்திப்போன்னு காத்துக்கிட்டு இருந்த வந்தியத்தேவனை பார்த்துட்டோம். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனை பார்த்துட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்ததை கேட்டு என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல. கண்டிப்பாக அவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூதி விக்ரமகேசரியை பார்க்க போகிறாங்க. அங்கேருந்து கிளம்பி இளவரசர் அருள்மொழிவர்மரையும் பார்க்க போகிறாங்க. எப்படி அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது 2வது பாகத்தின் 27வது அத்தியாயம், காட்டுப்பாதை. குடும்பாளூர் பெரிய வேளார் இருக்கார் இல்லையா, அவரே கொஞ்சம் வயசானவர். ஆனால் நிறைய அனுபவசாலி, நிறைய போர்க்களங்களை பார்த்துருக்காரு. அதில் பழந்தின்னு கொட்டை போட்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சோழ மன்னர்களோட குடும்பத்தோட நெருக்கமான நட்பு உறவு ஆரம்ப காலத்திலருந்தே குடும்பாளூர் குலத்துக்கு இருக்குது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவருடைய தம்பி, அதாவது சிறிய வேளார் நம்ம வானதியுடைய அப்பா, அவர் இலங்கை போர்க்களத்துக்கு போனார், வீரமரணம் அடைஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த படையும் தோத்து போச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கொடும்பாளூர் குலத்துக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை துடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வயசான காலத்திலையும் இலங்கை படைக்கு தலைமையேற்று இலங்கையில் வந்து உட்கார்ந்துருக்காரு. இங்கே இலங்கையிலேருந்து இவங்க கேட்குற எந்த விஷயங்களையுமே பழுவேட்டரையர்கள் சரியாக அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். அதனால் இவங்களால் சரியாக போரை நடத்த முடியல. காலங்காலமாகவே இந்த ரெண்டு குலத்துக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வர ஒரு விஷயந்தான் இல்லையா. அந்த போட்டி, பொறாமை, கோபம், விரோதம் எல்லாத்தையும் வந்து இந்த விஷயங்கள் அதிகப்படுத்திருச்சு. அதனால் பழுவூர் முத்திரை மோதிரத்தோடு மாட்டிக்கிட்ட வந்தியத்தேவனோட பாடு நிச்சயமாக திண்டாட்டமாக தான் போயிருக்கணும். நல்ல வேளையாக கொடும்பாளூர் பெரிய வேளார் இதை பற்றி அனிருத்தர்கிட்ட பேசுகிறாரு. ஒரு பையன் ஒருத்தன் மாட்டியிருக்கான், அவன் வந்து இளவரசருக்கு கடிதம் வச்சுருக்கான், பனையூர் முத்திரை மோதிரமும் வச்சுருக்கான், அவனை போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அனிருத்தர் இதை எதேச்சியாக கேட்டுட்டு மாதோட்டத்துலேருந்து கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு வந்துடுறாரு. அங்கே வச்சு தான் அவர் ஆழ்வார்க்கடியான சந்தித்தார். நம்ம பார்த்தோம், ரெண்டு பேரும் சேர்ந்து தனியான ஒரு தீவுக்கு போனாங்க. வா, நம்ம முக்கியமான விஷயத்தை பேசணும், தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி போய் பேசினாங்க இல்லையா. அப்படியே பேசும்போது ஆழ்வார்க்கடியான்னு எல்லாத்த பற்றியும் சொல்கிறாரு. சொல்லும்போது வந்தியத்தேவனை பற்றியும் சொல்கிறாரு. ஒரு பையன் வந்து குந்தவை தேவிட்டிருந்து கடிதம் வாங்கிக்கிட்டு இலங்கையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான், இல்லை வந்திருப்பான் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பார்ல. உடனே அனுரத்தர் என்ன சொல்கிறாரு, அடடா, இப்போ கூட ஒரு பையன் அங்கே மாட்டிக்கிட்டான், அது அவனாக தான் இருக்கணும். நீ ஒன்று பண்ணு, நீ கிளம்பி போய் பூதி விக்ரமகேசரிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லு, அவர் என்ன பண்ணுறாரோ என்ன பண்ண சொல்கிறாரோ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியானை அனுப்பி வைக்கிறாரு. ஆழ்வார்க்கடனும் இங்கே வந்து சேனாதிபதியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து வந்தியத்தேவனை சந்திச்சிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போது வந்தியத்தேவன் வந்து சேனாதிபதியை பார்க்கணும்னு சொன்னோன்னா பார்க்கலான்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் கூட்டிகிட்டு போகிறாரு. சேனாதிபதி வந்தியத்தேவனை பார்த்தோன்னா மேலையும் கிளியும் பார்க்குறாரு. வந்தியத்தேவனை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? ஆனானப்பட்ட சின்ன பழுவேட்டரையருக்கே வந்தியத்தேவனை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. தன்னோட காவல் படையில் சேர்த்துக்கணும் தான் ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் எங்கே இவன் எதிரி ஆளாக இருப்பானோ அப்படின்னு தான் கோபம் வந்தது. இப்போது சேனாதிபதிக்கும் இவனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. வந்தியத்தேவனை பார்த்து அன்பான குரலில், சேனாதிபதி, தம்பி, உன்னை இங்கே நல்லா பார்த்துக்கிட்டாங்களா, சாப்பாடு இடம்லாம் சரியாக கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. ஐயையோ, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சொன்ன வேலையை செய்ய வாசல்லையே 5-6 பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. தூங்கிறதுக்கு பெரிய இடம், நல்ல ராஜபோக விருந்துக்கு பூனை ஒன்றையும் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதை சாப்பிடலாம் நான் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த வைஷ்ணவர் வந்துட்டார். இந்த வைஷ்ணவரை பார்த்தோன்னே பூனைக்கு கோபம் வந்துருச்சு, அவரை பிராண்டி விட்டுட்டு அது ஓடிடுச்சு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னோடனே சேனாதிபதிக்கு சிரிப்பு வந்துடுது. அடடா, இந்த பிள்ளை ரொம்ப வேடிக்கை பிடிச்சவனாக இருக்கானே, ஏன் திருமலை, இவன் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அட, இவனோட முன்னோர்கள் கவிஞர்களாம், அதனால் இவனுக்கு கற்பனா சக்தி அதிகம். மற்றபடி இவன் சொல்கிறதுலாம் உண்மை தான். இவனை பார்க்க போகிற இடத்துல ஒரு பூனை என் காலெல்லாம் பிராண்டி விட்டுருச்சு சேனாதிபதி, பாருங்களேன் அப்படின்னு காட்டுறாரு. காலெல்லாம் ரத்த காயமாக இருக்குது. அதை பார்த்து மறுபடியும் சேனாதிபதி சிரிச்சுக்கிட்டே, என்ன திருமலை, ஒரு பூனையாக உன்னை இந்த பாடு படுத்திருச்சு அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிட்டு, நல்ல வேலை காட்டு வழியில் போகிறதுக்கு உனக்கு இந்த பையனோட துணை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஆழ்வார்க்கடியான், ஐயையே, இவனோட வள்ளித்துணெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு யாரோட வள்ளித்துணியும் தேவையில்லை, என்னோடய கைத்தடி போதும், அதை எடுத்துக்காமல் இந்த பையனை பார்க்க போனது தான் என்னோடய தப்பாக போச்சு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னவொன்னே, அப்போ சரி, நீ இந்த பையனுக்கு வள்ளித்துணையாக போ
புறப்படுறதுக்கு முன்னாடி இவனுக்கு சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, இப்போ இலங்கையில் வந்து சரியாக சாப்பாடு கிடைக்கிறதில்லப்பா, மகிந்தனுடைய ஆட்கள் வந்து போகும்போது ஆறு குளம் வயக்காடு வரப்பு எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிட்டாங்க, அதனால் விவசாயம் பண்ண முடியல. நாங்கள் எதிர்பார்த்த உதவி பழுவேட்டரையர்கள்கிட்ட இருந்தும் கிடைக்கல, அதனால் இங்கே உணவு மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்தியத்தேவன்கிட்ட சொல்கிறாரு. சேனாதிபதி, எனக்கும் இதெல்லாம் தெரியும், பழையாறை படை வீடுகள் வழியாக இளைய பிராட்டி கூட நானும் போயிருந்தேன். அப்போ அங்கேருந்த பெண்கள்லாம் வந்துட்டு எங்கள் கணவர்கள்லாம் இலங்கையில் சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடக்குறாங்களாமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க, எனக்கும் தெரியும் அப்படிங்கிறான். ஓஹோ, இது அங்கே வரைக்கும் தெரிஞ்சிருச்சா, நல்லது நல்லது. ஆமாம், அதுக்கு இளைய பிராட்டி என்ன சொன்னாங்கப்பா அப்படின்னு சேனாதிபதி கேட்குறாரு. சேனாதிபதி பெரியவேளர் இருக்கிற வரைக்கும் நம்ம வீரர்களை பட்டினியாக சாக விட மாட்டார், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். ஆஹா, இளைய பிராட்டி அப்படியா சொன்னாங்க? இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜகுலம் இருக்குது, எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, ஆனால் இளைய பிராட்டிக்கு இணையாக யாரும் பிறந்ததில்லை அப்படிங்கிறாரு சேனாதிபதி. இன்னொருத்தவங்களும் இருக்காங்க சேனாதிபதி, கொடும்பாளூர் இளவரசியை நீங்கள் மறந்துட்டீங்களே, வானதி தேவியை அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். அடாடாடாடா, இந்த பிள்ளை ரொம்ப பொல்லாதவனாக இருக்கான், இவனோட கற்பனா சக்தி என்னையே மயக்கிடும் போல இருக்கே. தம்பி, பழையாறையில் நீ எங்கள் குலவிளக்க பார்த்தியா அப்படின்னு மகிழ்ச்சியாகி சேனாதிபதி வந்தியத்தேவன்ட்ட கேட்குறாரு. பார்த்தேங்க, இளைய பிராட்டியோட இணை பிரியாமல் கூடியே இருக்காங்க. வானதி தேவியை பார்க்காம இருக்க முடியுமா? வைத்தியர் வீட்டிலேருந்து என்னை வழி அனுப்பும் போது கூட ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க. தீபமும் ஒளியும் மலரும் மனமும் உடம்பும் உயிரும் எப்படி இணை பிரியாமல் இருக்கோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பிரியாமல் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னவனே, ஆடடா, உன்னை மாதிரியான புத்திசாலி பிள்ளைய நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனை கட்டி பிடிச்சிக்கிறாரு சேனாதிபதி. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் இனிமே நேரத்தை போக்க வேணாம், உடனே ரெண்டு பேரும் பயணத்தை தொடங்குங்க, கிளம்புங்க அப்படிங்கிறாரு. வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான், ஐயா, இந்த வீர வைஷ்ணவர் கண்டிப்பாக என் கூட வரணுமா, இவர் இல்லாமல் நான் தனியாக போகக்கூடாதுங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா, இந்த வீர வைஷ்ணவன் கூட வரணும், அவன் வந்து காட்டு பாதையில் உனக்கு வழி காட்டுவான், அவன் வர்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயந்தான், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே போங்க, ஆனால் போகிற வழியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தியத்தேவன் தனியாக கூப்பிடுறாரு. பக்கத்தில் கூப்பிட்டு வந்தியத்தேவனோட காதோட ஏதோ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தம்பி, இவனால் உன் காரியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு, இளவரசர்கிட்ட இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத முக்கியமாக கேட்டுட்டு வந்து நீ என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாரு. உடனே வந்தியத்தேவனுக்கு ரொம்ப குதூகலம் ஆயிடுது. இவ்வளோ நேரம் ஆழ்வார்க்கடியான தனக்கு ஒற்றனா தன் பின்னாடி அனுப்புகிறாங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கவலையில் இருந்தார் தலைவர். இப்போ ஆழ்வார்க்கடியானுக்கே நம்ம தான் ஒற்றன், ஆழ்வார்க்கடியான் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்தியத்தேவனுக்கு மகிழ்ச்சி ஆயிடுது. ஆழ்வார்க்கடியான், வந்தியத்தேவன், இன்னும் ரெண்டு வீரர்கள் எல்லாரும் அன்னைக்கே பயணத்தை தொடங்குறாங்க. முத நாள் ஊர் பக்கமாக நடக்கிறாங்க, மனுஷ நடமாட்டம் இருக்குது. போக போக காட்டு பகுதிகள் அதிகம் ஆகிட்டே போகுது. முதல்ல சின்ன சின்ன மரங்கள் இருக்கிற காடுகள் வருது, அப்புறம் போக போக வானத்தையே மறைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காடுகள் வருது. போகிற வழியில் எல்லாமே வந்துட்டு ஆறு ஏரி குளம் எல்லாம் கரைகள் உடைக்கப்பட்டிருக்கு, விளைநிலங்கள்லாம் விளைச்சல் இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கிறதெல்லாம் பார்க்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு யுத்தம் தொடர்ந்து நடந்தால் என்ன மாதிரியான கொடுமைகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. ஒரு ரெண்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ நேரம் கிழக்கு பக்கமாக நடந்துட்டு இருந்தவங்க இப்போ தெற்கு பக்கமாக திரும்பி நடக்க தொடங்குறாங்க. போகிற வழியெல்லாம் நெருக்கமான அடர்ந்த காடுகளாக இருக்குது. அந்த காடுகளில் பயங்கர பயங்கரமான மிருகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணும், எவ்வளோ பயங்கரமானது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுக்கு சொல்லிட்டு வராரு. உடனே வந்தியத்தேவன், நிறைய கூட்டமாக வந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோடு கேட்குறான். ஏன்னா ஏற்கனவே கடம்பூர் மாளிகையில் கனவு கண்டான்ல கூட்டமான நரி, அதனால் அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கு ஆழ்வார்க்கடியான் என்ன சொல்கிறாருன்னா, நரி கூட்டத்தை காட்டிலும் தனியாக வருது பார் நரி, அதுதான் ரொம்ப அபாயகரமானது, ஏன்னா இந்த காட்டில் நரியும் சிறுத்தையும் சேர்ந்து வேட்டைக்கு கிளம்பும், சிறுத்தை எங்கேயாவது ஒளிஞ்சுக்கும், இந்த நரி இங்கே அங்கே ஓடி யாராவது வராங்களான்னு இர தேடும், மனுஷனையோ மான் மாதிரியான விலங்குகளையோ பார்த்தா உடனே வந்து அது ஊழையிடும், உடனே சிறுத்தை பாஞ்சு வந்து அவங்கள கொன்னுடும்,
இப்படி நரி சிறுத்தைக்கு ஒற்றன் வேலை பார்க்கறதுனால நரிக்கு ஓரின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கடல் பயங்கரமாக கொந்தளிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ வந்தியத்தேவன் என்ன கேட்குறான், நம்ம கடலை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல, ஏன் கடல் சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்குறான். இல்லை பக்கத்தில் ஆறு ஏரி ஏதாவது இருக்கும், தண்ணி குடிக்கிறதுக்காக யானை கூட்டமாக வருதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆழ்வார்க்கடியான். ஐயோ யானை கூட்டமா, அதில் நம்ம மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். அட கூட்டமாக வர யானை நமக்கு பிரச்சனையே இல்லைப்பா, அது நம்மளை திரும்பி கூட பார்க்காது, அது பாட்டுக்கு அது வழியை பார்த்துட்டு போகும் அப்படின்னு ஆழ்வார்க்கடன் சொல்லிகிட்டே இருக்கும்போது கூட வந்த ரெண்டு வீரர்களில் ஒரு வீரன் என்ன பண்ணுறாரு, வேக வேகமாக மரத்து மேலே ஏறி மேலே பார்க்குறாரு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்க. பார்த்துட்டு ஐயா ஐயா ஒத்த யானை, மதம் பிடிச்ச யானை, வழியெல்லாம் மரத்தை முறிச்சு போட்டு மதம் பிடிச்சி ஓடி வருது அப்படின்னு கத்துனவுடனே ஆழ்வார்க்கடன் ஐயோ இது என்னடா பிரச்சனையாக போச்சு அப்படின்னு பதறாரு. வந்தியத்தேவன் என்ன சொல்கிறேன்னா, என்னங்க இது, மொத்தமாக யானை வந்தாலே பயம் இல்லைன்னீங்க, இப்போ ஒத்த யானை தானே வருது, இப்போ எங்கள் கையிலலாம் வேல் இருக்குது, உங்கள் கையில் தடி இருக்குது, இந்த யானைக்கு நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிறான். தம்பி நீ நினைக்கிற மாதிரி ஒத்த மதம் கொண்ட யானை சாதாரணமானது கிடையாது, ஆயிரம் யானைக்கு சமம், அது மூர்க்கத்தனத்துக்கு முன்னாடி யாருமே நிற்கவே முடியாதுப்பா, ஆயிரம் வேலை கொண்டு எரிஞ்சாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதோ பாரு ஒரு குன்று தெரியுது, நம்மலாம் ஓடி போய் அதில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த குன்றை நோக்கி ஓட தொடங்குறாங்க. கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குன்றுக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஆறெல்லாம் ஓடும்ல ரெண்டு மலைகளுக்கு நடுவில், அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. அந்த இடத்துக்கு அவட விளிம்புக்கு வந்து எல்லோரும் நின்றுடுறாங்க, யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யானை இவங்களை நோக்கி ரொம்ப வேகமாக ஓடி வருது, மனுஷங்களை பார்த்தோன்னா அதோட வெறி அதிகம் ஆகிடுது, துரிக்கையை தூத்திக்கிட்டு பயங்கரமாக பிளறிக்கிட்டு இவங்களை நோக்கி வந்த உடனே இவங்களால சத்தம் தாங்க முடியாமல் காதை பொத்திக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட தொடங்குறாங்க. யானை பக்கத்தில் வந்துருச்சு, ஆழ்வார்க்கடியானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயும் ஓடாமல் அப்படியே நின்றுடுறாரு. இந்த யானை ஆழ்வார்க்கடியானை நோக்கி தான் ஓடுது, ஆழ்வார்க்கடியானால் எங்கேயும் போக முடியாது. பின்னாடி ரெண்டு அடியும் எடுத்து வச்சா அந்த அதல பாதாளத்தில் கீழே விழ வேண்டியது தான், பக்கத்துலேயும் எங்கேயும் கூட போக முடியாது, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சூழ்நிலையில் வந்தியத்தேவன் வந்து வேல் எடுக்கிறான். அவனுக்கு படபடப்பாக வருது, வேல் கையிலேருந்து கீழே நழுவி விழுந்துடுது. அவன் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சு நிற்கும் போது ஆழ்வார்க்கடியான்னு ஒன்று பண்ணுறாரு. அந்த கொடுமையான நேரத்துலேயும் அவர் பண்ணுற வேலை வந்தியத்தேவனுக்கு சிரிப்பு வருது. இந்த ஆழ்வார்க்கடியான் என்ன பண்ணுறாரு, யானையை பார்த்து ஏய் நில்லு, அப்படியே நில்லு, மேலே வந்தையோ உன்னை கொன்று குழி வெட்டு புதைச்சிருவேன் அப்படிங்கிறாரு. அவர் அப்படி சொல்கிறதோட கல்கியும் தொடரும் போட்டுறாரு. பாவம் இதை புத்தகத்தில் படித்த மக்கள்லாம் என்ன ஆகும் ஏது ஆகும்னு அவங்களுக்கு மண்டையே வெடிச்சிருக்கும். இது மதம் பிடிச்ச யானை, இவர் பேசுறது புரியுமா என்ன, அதுக்கு கோபம் தான் அதிகம் ஆக போகுது, ஆழ்வார்க்கடியவனோட முடிவு என்ன அவ்வளோதானா அப்படிங்கிற வருத்தத்தோடு நம்ம அடுத்த அத்தியாயத்தை பார்ப்போம். நாம் இப்போ பார்க்க போகிறது இரண்டாம் பாகத்தின் 28வது அத்தியாயம், ராஜபாட்டை. மதம் கொண்ட யானை ஆழ்வார்க்கடியான கைத்தடிக்கோ இல்லை அவரோட அதட்டலுக்கோ பயந்து நின்றுமா என்ன, அது இன்னும் கோபமாக துதிக்கையை தூக்கிக்கிட்டு வழியில் இருந்த மரத்தெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஆழ்வார்க்கடியான நோக்கி வேகமாக ஓடுது. அவ்வளோதான், இனி ஆழ்வார்க்கடியான கதி அத்தோ கதி தான், சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. பக்கத்தில் இருக்க வீரர்கள் ரெண்டு பேரும் ஆணு கத்துறாங்க. வந்தியத்தேவன் கீழே விழுந்த வேலை மறுபடியும் எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு அந்த வேலை மத யானை மேலே தூக்கி வீசி எறிகிறான். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த நொடியில் ஆழ்வார்க்கடியான் நின்றுட்டு இருந்த இடத்துல அவரை காணும், அவரோட தலைப்பாக மட்டும் பறந்து போய் ஒரு மரத்து மேலே விழுது. ஆழ்வார்க்கடியான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று நடந்துருது. ஆழ்வார்க்கடியான் கிட்ட போச்சு இல்லையா யானை வேகமாக, அதுக்கும் அந்த பள்ளம் இருக்கிறது தெரியல, அது ஆழ்வார்க்கடியான் முன்னாடி போகுது, அங்கே ஆழ்வார்க்கடியான் இல்லைன்ன ஒன்று அந்த பள்ளத்துக்குள்ளே காலை வச்சிருது, காலை மடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பள்ளத்தில் சரிஞ்சு அப்படியே விழுது. காடே சத்தம் கேட்குற மாதிரி பிள்ளிரிக்கிட்டே அந்த பள்ளத்தாக்கில் மலையில் உருண்டு உருண்டு கீழே விழுது. யானை பெரிய உருவம் இல்லையா, அது மேலேருந்து கீழே விழுந்த உடனே பாறை மரம் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு விழுது இல்லையா, பயங்கரமாக தூசி, எங்கே பார்த்தாலும் தூசி, ஒரே தூசி மயமாக இருக்கு, என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிறதுக்கே வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. வேற ஒன்றும் இல்லை, ஆழ்வார்க்கடியான் யானை நோக்கி கைத்தடியை தூக்கி வீசி எரிஞ்சிருக்காரு, வேகமாக எரிவார் இல்லையா, அப்படி பின்னாடி போன வேகத்தில் அந்த பள்ளத்துக்குள்ளே அவர் விழுந்துட்டார். அவரை நோக்கி போன மத யானையும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதுவும் பள்ளத்துக்குள்ளே காலை வச்சு அதுவும் விழுந்துடுச்சு. அட கடவுளே,
மத யானைக்கும் மத யானை மாதிரி இருந்த ஆழ்வார்க்கடியானுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே விதமான மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு வந்தியத்தேவன் நினைக்கிறான். நினச்சவனா அவனுக்கு உடம்பெல்லாம் சிலிருக்குது. அவனால் வருத்தம் தாங்கவே முடியல, ரொம்ப மன கஷ்டம் ஆயிடுது. ஆரம்பத்தில் ஆழ்வார்க்கடியான் மேலே நிறைய சந்தேகம் இருந்துச்சு, நல்லவரா கெட்டவரா நமக்கு எதிரியா அப்படின்லாம் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இந்த ரெண்டு மூணு நாள் பயணப்பட்டு வந்தாங்கல்ல, அந்த சந்தேகம்லாம் போயிட்டு அவர் மேலே ரொம்ப பாசம் வந்துருச்சு வந்தியத்தேவனுக்கு. அவரை ரொம்ப பிடிச்சி வேற போச்சு. பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு வந்தாங்க இல்லையா. இனிமே அவர் நம்ம கூட இருக்க போகிறதில்ல, அவர் உதவி இல்லாமல் தான் மீதி பயணத்தை நம்ம தொடர போகிறோம்னு நினைக்கும்போது வந்தியத்தேவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. குட்டு குட்டுன்னு ஓடி போய் யானையும் ஆழ்வார்க்கடியானும் விழுந்த பள்ளத்தை எட்டி பார்க்குறான் வந்தியத்தேவன். பார்த்தா ஒரே தூசி படலமாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. கொஞ்ச நேரத்தில் மெது மெதுவாக புழுதி அடங்க ஆரம்பிக்குது. யானை விழுந்து கீழே போச்சு இல்லை, அந்த போகிற வழியில் அது பெரிய உருவம் இல்லையா, அந்த வழியிலெல்லாம் செடி கொடி மரம் எல்லாம் நசுங்கி அல்லோல கல்லோல பட்டிருக்கு. அப்போ பார்த்து ஒரு சத்தம், என்ன தம்பி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற, ஒரு கை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு குரல் வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதிசயத்தில் அவன் தள்ளாடி விழாத குறை தான், யானை விழுந்த வழியை ஒட்டின மாதிரி ஒரு பாறை, அதில் ஒரு மரம், அதில் ஒரு வேர், அந்த ஆணி வேரை பிடிச்சிக்கிட்டு ஆழ்வார்க்கடியான்னு தொங்கிட்டுருக்காரு. வந்தியத்தேவனுக்கு குதூகலத்துக்கு கேட்கணுமா, அவனுக்கு ஒரு மாதிரி குதூகலம் ஆரம்பிச்சிருந்து கிண்டல் பேச்சும் ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ வைஷ்ணவரே, கஜேந்திரனுக்கு மட்டும் மோட்சத்தை கொடுத்துட்டு நீங்கள் திருச்சங்க சொர்க்கத்தில் தங்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களை கைத்தட்டி கூப்பிட்டுட்டு தன்னோட இடையில இருக்கிற அந்த அரைச்சூரில் இருக்குல்ல அந்த துணி இருக்குல்ல அதை எடுத்து அதை ஆழ்வார்க்கடியான் கிட்ட ஒரு முனையை கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்தை இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு ஆழ்வார்க்கடியானை மேலே இழுக்கிறாங்க. அவரும் அந்த துணியை பிடிச்சிக்கிட்டு மேலே வராரு. வந்தவர் தொம்முன்னு அப்படியே விழுந்துடுறாரு, விழுந்து அப்படியே மரம் மாதிரி கிடக்கிறாரு. கொஞ்சம் நேரம் சுற்றி இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆசுவாசப்படுத்திக்கோங்க அப்படின்றாங்க. திடீர்னு ஆழ்வார்க்கடியான் பட்டுன்னு எழுந்து உட்காந்துட்டு சரி சரி கிளம்புங்க, இருட்டுறதுக்குள்ளே ராஜபாட்டிக்கு போய் சேர்ந்துடணும், என் தடி எங்க என் தலைக்குட்டை எங்க அப்படிங்கிறாரு. உடனே வந்தியத்தேவன் அவசரம்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் அமைதியாகுங்க நம்ம மெதுவாக புறப்படலாம் அப்படிங்கிறான். அப்போது எங்கேயோ ஒரு நரி ஒன்று ஊழையிடுற சத்தம் கேட்குது. அங்கங்கே நிறைய நரிகள் ஊழையிடுது. இந்த புதர்கள்லாம் ஏதோ சலசலக்கிற சத்தம் வர கேட்குது. சிறுத்தைகள் மாதிரியான விலங்குகளாக இருக்கலாம் அப்படின்றதுனால வந்து இவர் பார்க்குறாரு ஆழ்வார்க்கடியான் அந்த பள்ளத்தாக்க ஒட்டி நிறைய கழுகுகளும் பறக்க தொடங்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு யானை செத்துச்சுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அசைவம் சாப்பிட்ற மிருகம்லாம் கொஞ்சம் நேரத்துக்கெலாம் வந்துடும், பறவைகளும் வந்துடும், நம்ம உடனே புறப்படணும் இல்லைன்னா அதுங்களுக்கு நம்ம பலகாரம் ஆகிடுவோம் அப்படிங்கிறாரு. அவர் சொன்னது சரிதான்றதுனால எல்லாரும் அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே ராஜபாட்டைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ராஜபாட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு பிரதான சாலை, மக்கள் எல்லாரும் அங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, மற்ற வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிற வழி, எந்த பயமும் இல்லை, நிம்மதியாக போகலான்ற மாதிரியான இடம்தான் இந்த ராஜபாட்டை. அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே மக்கள் போகிறது, வாகனங்கள், குதிரை மேலே போகிறது, யானை மேலே போகிறது இதெல்லாம் பார்த்தோன்னா வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான், இந்த ராஜபாட்டை எங்கேருந்து போகுது, எங்கேருந்து எங்கே வருது, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறான். நாம் அனுராதபுரத்துலேருந்து சிம்மகிரிக்கு போகிற ராஜபாட்டைக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தம்மலை வந்து சேர்ந்துடும், ராத்திரிக்குள்ளே அங்கே போய் சேர்ந்துடலாம். ராஜபாட்டையில் 100 இடத்துல நம்மளை நிறுத்தி சோதனை பண்ணியிருப்பாங்க. அனுராதபுரத்தில் அங்கேயே பிடிச்சி நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதோட ரொம்ப முக்கியமாக நம்ம யாரை தேடி வந்திருக்கோமோ அவர் சிம்மகிரி பக்கம் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதனால தான் குறுக்கு வழியில் வந்தேன். இன்னும் நம்ம அவரை கண்டுபிடிக்க போகிறோமோ இல்லையோ எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு ஆழ்வார்க்கடியான். ராஜபாட்டியோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வீடு கடையெல்லாம் இருக்குது, மக்கள் சாதாரணமாக வாழ்க்கை நடத்திட்டுருக்காங்க. ஒரு போர் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. எதிர்நாட்டு இளவரசன் ஒருத்தன் இங்கே இருக்கான், அவனுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் மக்கள்கிட்ட எந்த உணர்வும் இல்லை. இதை பார்த்தவொன்னே வந்தித்தவன் என்ன கேட்குறான், இங்கே போர் நடக்குதா அப்படிங்கிறான். உடனே ஆழ்வார்க்கடியான், பொன்னியின் செல்வன் வந்தவொடனே இங்கே போரோட போக்கே மாறிடுச்சு, போர் சோழ வீரர்களுக்கும் இலங்கை வீரர்களுக்கும் மட்டும்தான், மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாரும் ஊருக்கு வெளியில் தங்குங்க அப்படின்ட்டாரு. அது மட்டும் இல்லை, புத்த கோயில்கள் இடிஞ்சு போன புத்த சிலையெல்லாம் புதுப்பிச்சு கட்டித்தர சொல்லி நம்ம வீரர்களுக்கு கட்டளை வர போட்டிருக்காரு இந்த பொன்னியின் செல்வர். இங்கே இருக்கிற புத்த குருமார்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி, நான் மட்டும் இளவரசரை பார்த்தேன்னா நீங்கள் பண்ணுறது எனக்கு ஒன்றும் பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட போகிறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னவொன்னே, ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணுறதுக்கு இந்த இளவரசர் யார், அவருக்கு கொம்பு முளைச்சிருக்கா என்ன அப்படின்னு கிண்டலாக சொல்கிறான் வந்தியத்தேவன். அட அவருக்கு கொம்பெல்லாம் முளைக்கலப்பா,
ஆனால் அந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அவருக்கு பின்னாடி யார் என்ன சொன்னாலும் அவரை முன்னாடி பார்த்தவொடனே அப்படியே மயங்கி போய் நின்றுடுவாங்க. இளவரசரை எதிர்த்து பேசுகிற சக்தி இந்த உலகத்திலேயே அவங்க அக்கா குந்தவைக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னவொடனே, ஓஹோ நீங்கள் பழையாறை குந்தவை தேவியை பற்றி சொல்கிறீங்களா? நான் கூட பழுவூர் இளையராணியை பற்றி தான் பேசுகிறீங்களோ, உங்கள் தங்கச்சியை பற்றி தான் சொல்கிறீங்களோன்னு நினச்சேன் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். அவளுக்கும் சக்தி இருக்குப்பா, ரெண்டு பேரோட சக்தியும் சொல்கிறேன் கேளு. ஒருத்தன் நரகத்தில் உள்ள போகிறான்னா அவனை தடுத்து நிறுத்தி குந்தவை தேவி அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதே நந்தினி என்ன செய்வா தெரியுமா? அவளோட சக்தி ஒருபடி மேலேன்னு தான் சொல்லணும். நரகத்தையே சொர்க்கோன்னு சொல்லி சாதிச்சு அவனை நம்ப வச்சு அந்த மனுஷனை மகிழ்ச்சியாக நரகத்துக்குள்ளே குதிக்க செஞ்சிருவா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னவொடனே நந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலிர்த்துருது. அடடா, நந்தினியோட குணத்தை அவளோட மயக்கிற சக்தியை இவர் எவ்வளோ சரியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. ஒருவேளை இவர் நிஜமாகவே நந்தினியோட அண்ணனாக தான் இருப்பாரா? அது உண்மையாக தான் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் கேட்கல. இவங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக போயிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எதிர்த்த பக்கம் வந்து 4 குதிரைகள் வர சத்தம் கேட்குது. கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் குதிரைகள் கண்ணுக்கும் தெரியுது. 4 கால் பாய்ச்சலில் வந்த குதிரைகள் இவங்களை கடந்து வேகமாக போயிடுது. அந்த குதிரைகள் வேகமாக போனாலும் அந்த குதிரைகளில் போன ஒருத்தனோட முகம் யாருங்கிறது வந்தியத்தேவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருது. அடடா, இவன் பார்த்திபேந்திர பல்லவனாச்சே, காஞ்சியில் இளவரசர் கூட தானே இவன் இருக்கணும், அவரோட அந்தரங்க நண்பனாச்சே. இவனுக்கு வேறு நம்மளை அவ்வளோ பிடிக்காது, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், எதுக்காக இலங்கைக்கு வந்திருப்பான் அப்படின்லாம் வந்தியத்தேவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவங்களை தாண்டி போன குதிரைகள் சட்டுன்னு நில்லுங்க அப்படிங்கிற சத்தம் கேட்டு நிற்குது. ஒன்றும் இல்லை, குதிரையில் போயிட்டுருக்க நடுவில் இருக்கிற குதிரையில் இருக்கிற ஒருத்தன் தான் மற்றவங்களும் நிற்க சொல்கிறான். நிற்க சொல்லிட்டு குதிரைகளை திருப்பிக்கிட்டு மறுபடியும் இவங்க இருக்கிற இடத்துக்கு வரான். வேறு யாரும் இல்லை, பார்த்திபேந்திர பல்லவனே தான். வந்தவன் வந்தியத்தேவனை உத்து பார்க்குறான். அட என்னப்பா இது, நீ எப்படி இங்கே வந்த? தஞ்சாவூர்லேருந்து திடீர்னு மாயமாக மறைஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. உன்னை பழுவேட்டரையர்கள் கதையை முடிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறான். பழுவேட்டரையர்கள் என்னை அவ்வளோ சீக்கிரம் தீர்த்து கட்டிடுவாங்களா என்ன? நான் பழைய வானர்களத்தை சேர்ந்தவன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னவொடனே, ஆமாம் ஆமாம், உயிரை காப்பாற்றி தப்பிச்சுக்கிறதுல உனக்கு இன்ன வேறு யாரும் கிடையாதே அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் பார்த்திபேந்திர பல்லவன். வந்தியத்தேவன், ஐயா உயிரை காப்பாற்றிக்கணும்னு தேவை இருக்கும்போது உயிரை காப்பாற்றுவேன், அதே மாதிரி உயிரை கொடுக்கணும்னு தேவை வரும்போது உயிரை கொடுப்பேன். அப்படியே நான் சாகிறதா இருந்தாலும் இவங்களை மாதிரி பழைய பல்லவ குல தோன்றலோட சண்டை போட்டு செத்தாலும் சாவனே தவிர கேவலம் பழுவேட்டரையர்கள் கையிலேயே சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு தயாராக இவனோட வாளில் இருக்கிற உரையில் இருக்கிற வாளை அப்படியே உருகிறான். உடனே பார்த்திபேந்திர பல்லவன், சீச்சி உன் கூட என்ன சண்டை போட சொல்கிறியா? அதுவும் இந்த தூர தேசத்தில் வந்து. வேணாம் தம்பி, எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்குது. ஆமாம், இளவரசர் உன்ட்ட ஒரு வேலை கொடுத்தாரு, ஆதித்ய கரிகாலர், அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் பண்ணிட்டேங்க, மன்னர்கிட்ட கொடுக்க சொன்ன ஓலையை மன்னருக்கு கொடுத்துட்டேன், இளைய பிராட்டி கொடுக்க வேண்டியதை அவங்களுக்கும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். அப்புறம் இங்கே எதுக்கு சுற்றி திரியிற, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்திபேந்திர பல்லவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை, இலங்கையை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் இந்த வைஷ்ணவரோட வந்திருக்கேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னவொடனே பார்த்திபேந்திர பல்லவன் ஆழ்வார்க்கடியான பார்க்குறான். பார்த்துட்டு இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறான். உடனே ஆழ்வார்க்கடியான், ஆமாமாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் தங்கச்சியை பற்றி ஏதாவது செய்தி தெரியுமான்னு கேட்கறதுக்காக இளவரசர் ஆதித்ய கரிகாலர்கிட்ட நான் வந்திருந்தேன், அப்போ நீங்களும் பக்கத்தில் தான் இருந்தீங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறாரு. ஊன் சகோதரியா, அது யார் அது அப்படின்னு பல்லவன் கேட்டவொடனே, இப்போ பழுவூர் இளையராணியாக இருக்காள் நந்தினி தேவி, அவதாங்க ஏன் என் தங்கச்சி அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னவொடனே, ஆஹா, அந்த விஷ பாம்புனால இந்த நாட்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனை, அவளோட அண்ணனாக இருக்கிறதால உன்னையும் கழுவில் ஏற்றணும் அப்படிங்கிறான் பார்த்திபேந்திர பல்லவன். கண்டிப்பாக மண்ணா, ஒரு நாள் தூக்கில் ஏறி சாகிறதா தான் நான் சபதம் பண்ணிகிட்ருக்கேன், அன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து உங்கள் கையாலேயே அந்த காரியத்தை செஞ்சுக்கிறேன், நீங்களே என்னை தூக்கில் போடுங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கிண்டலாக சொல்கிறாரு. உன்னை கழுவில் போட என்னால் முடியுமா? அதுக்கு 100 பேர் வேணுமே. சரி சரி, நீங்கள் வர்ற வழியில் இளவரசரை பற்றி ஏதாவது செய்தி கேள்விப்பட்டீங்களா? அவர் அனுராதபுரத்துக்கு வந்துட்டாரா அப்படின்னு பார்த்திபேந்திர பல்லவன் கேட்டவொன்னே, ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு என்னங்க தெரியும், நாங்கள் ஏதோ காட்டு வழியாக வந்தோம், வர்ற வழியில் ஒரு காட்டு யானை வேறு என்னை துரத்திட்டு வந்துச்சா, அப்போ பாருங்கள் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கதை சொல்ல தொடங்குறாரு. போதும் போதும், உன் கதை யாருக்கு வேணும்,
ஒரு நாள் நானே உன்னை கழுவில் தூக்கி போட்டு உன் ஆசை நிறைவேற்றினாலும் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபேந்திர பல்லவன் குதிரைகளை திருப்பிட்டு கிளம்பி போயிடுறான். ஆழ்வார்க்கடியான் பார்த்திபேந்திரன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கூட இருந்த ஆட்களை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்களாம் அந்த பக்கம் போனவுடனே வந்தியத்தேவன்கிட்ட திரும்பி, தம்பி, இந்த பல்லவன் கூட இருந்த மூணு பேரை பார்த்தியா நீ? அவங்கள யாரையாவது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. வந்தியத்தேவன், இல்லைங்களே, நான் எங்கேயும் பார்க்கலையே அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் தம்பி, நீ பார்த்துருக்க முடியாது, அவங்கள ரெண்டு பேரை நான் பார்த்துருக்கேன் தம்பி, திருப்பயம்பரம் பள்ளிப்படையில் நடுராத்திரி பார்த்தேன், அப்பப்பா என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதே ஆழ்வார்க்கடியனோட உடம்பு நடுங்க தொடங்குது. ஐயையோ, அப்படி என்னங்க பயங்கரமான சபதம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டவுடனே, சோழர் குலமே உலகத்தில் இல்லாத மாதிரி அழித்து நசுக்கிடணும்னு பயங்கரமாக சபதம் எடுத்துக்கிட்டாங்கப்பா. இவனுங்க எப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்து சேர்ந்தானுங்க? கெட்டுக்காரனுங்களாக தான் இருக்கானுங்க. இந்த பல்லவன் வேறு எப்படி இவனுங்களோட சேர்ந்துக்கிட்டானோ? என்ன நடக்குது ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் மௌனமாயிடுறாரு. அதே நேரத்தில் வந்தியத்தேவன் கோடியக்கரையில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. பூங்குழலியோட அப்பா வந்தியத்தேவன் கிட்ட என்ன சொன்னார்? வந்தியத்தேவன் வரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவசர அவசரமாக யாரோ ரெண்டு பேர் வந்து இலங்கைக்கு போகணுன்னு கேட்டாங்க. பூங்குழலியோட அண்ணன் தான் அவங்கள படகுல ஏற்றிக்கிட்டு இலங்கைக்கு கிளம்பி போயிருக்கான் அப்படின்லாம் சொன்னார்ல, அவங்க ரெண்டு பேர் இவங்களா இருப்பாங்களோ, அப்போ நான் பார்த்திபேந்திரனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளே நாலு பேருமே நடந்து தம்பல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த புத்த புண்ணியத்தலத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி கதையை இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாரு கல்கி. நாம் நிறைய பார்த்துட்டோம் இன்றைக்கி. பரபரப்புக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் போச்சு இன்றைய அத்தியாயம். நான்லாம் முதல் முறை வந்து ஆழ்வார்க்கடியான் பள்ளத்தில் விழுந்துட்டாரு அப்படின்னு படித்த உடனே, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு வந்தியத்தேவன் நினைக்கும் போது என் கண்ணிலேருந்து கடகட கடன் தண்ணி ஊற்றிருச்சு. அப்புறம் அவர் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து சந்தோஷத்துக்கு ஆளவே கிடையாது. அதே மாதிரியான மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியனும் பேசிட்டு தம்பளைக்கே வந்துட்டாங்க. இங்கே வச்சு இளவரசரை பாத்திர போகிறாங்களா, இல்லை பார்த்திபேந்திரனும் அவங்க கூட இருக்கிற ஆட்களை மாதிரி இளவரசரை பார்க்க முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்ப போகிறாங்களா? பார்த்திபேந்திரன் கூட இருக்கிறது உண்மையிலேயே யார்? அவங்க பாண்டிய ஆபத்து உதவிகள் தானா? அப்போ நான் பார்த்திபேந்திரன் எப்படி அவங்க கூட சேர்ந்தான்? எதுவுமே தெரியல. இந்த கேள்விகளுக்கான விடை தேடி நாம் அடுத்த காணொலிக்குள்ளே போகணும். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.